ஹலோ வியூவர்ஸ், யூடியூப்பில் மிகவும் பிரபலமான பரிதாபங்கள் சேனலில் கோபி, சுதாகர், டிராவிட் இணைந்து லட்டு பாவங்கள் வீடியோவை வெளியிட்டனர். வழக்கம் போல நகைச்சுவை மற்றும் முற்போக்கு கருத்துக்கள் வீடியோவில் இடம்பெற்றிருந்தன. 15 நிமிட நீள வீடியோவில் லட்டு விவகாரத்தில் பொதுமக்களின் கருத்து, குறிப்பிட்ட சமூகத்தினரின் பேச்சு, ஆந்திர துண முதலமைச்சர் பவன் கல்யாணின் விரதம் என கலகலப்பாக பல்வேறு விஷயங்களை கேலி கிண்டல் செய்திருந்தனர். இதில் லட்டு விவகாரம் பற்றி ஒரு மாமியிடம் கருத்து கேட்டு அவரை கிண்டலடிப்பது போன்ற காட்சிகளும் இருந்தன. வீடியோவின் தொடக்கத்தில் அசைவம் சாப்பிடுபவர்கள் சைவம் சாப்பிடும் நபர்களை எவ்வாறு பார்க்கின்றனர் என்பதையும் காட்சிப்படுத்தி இருந்தனர். இறுதியில் சாப்பிடும் லட்டுவில் எது கலந்திருந்தால் என்ன, பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், சாப்பிட நன்றாக இருக்கிறதா என வீடியோவை நிறைவு செய்தனர். இந்த வீடியோ வெளியான 5 மணி நேரத்திற்குள் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்களை பெற்றது. வீடியோவின் கீழ் தமிழ்நாட்டு மக்கள் லட்டு விவகாரத்தில் வைத்திருக்கும் பார்வையை இந்த கோபி சுதாகரின் காணொளி வெளிப்படுத்துவதாக பலரும் பதிவிட்டனர். சமூக வலைதளங்களையும் ஷார்ட்ஸ் எடுத்து பரப்பினர். இது வலதுசாரி அமைப்பினருக்கு கோபத்தை உண்டாக்கியது. இந்து மதத்தினர் புனிதமாக கருதும் விஷயத்தை கிண்டலடிப்பது சரியா? கண்டிப்பாக வீடியோவை நீக்க வேண்டும் என ரிப்போர்ட் அடிக்க தொடங்கினர். இதனையடுத்து லட்டுப்பாவங்கள் வீடியோ பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது. இதற்கு விளக்கம் அளித்த பரிதாபங்கள் சேனல், கடைசியாக பரிதாபங்கள் சேனலில் வெளிவந்த வீடியோ முழுக்க நகைச்சுவைக்காக உருவாக்கப்பட்டது. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கில் உருவாக்கப்படவில்லை. அதையும் மீறி சிலர் மனம் புண்பட்டிருந்தால் அதற்கு வருத்தம் தெரிவித்து சம்பந்தப்பட்ட காணொளி எண்ணிக்கை உள்ளோம். இதுபோல் வருங்காலங்களில் நடைபெறாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.